ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைலியாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் 1 kg நான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனோட இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். கெட்டியான தயிர் வந்து 100 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் வந்து நீங்கள் குழம்பு இறக்கிற போகும்போது 1/2 லெமன் ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய ஸ்பூனால். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அசைந்தே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வந்து ஊற விட்டுட்டேன். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை வந்து 1-2 பட்டை போட்டுக்கோங்க, சின்ன பட்டையாக. இதுக்கு அன்னாசி பூ போட்டுக்கோங்க, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து 3 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற வைக்கிறதுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இது நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் வந்து நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளியை வந்து நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இது மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வெந்துடும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூளை வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள் இந்த மசாலாவுக்கு தேவையானது. அதே மாதிரி மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு வந்து மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால இதுக்கு தேவையான மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து 2-3 மினிட்ஸ்க்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் வந்து நல்லா வந்து இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா கொதித்து ட்ரை ஆகி வரும், அந்தளவுக்கு வந்து கொதித்து வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக அழகாக சூப்பராக வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு வந்தப்புறம் வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி கொத்தமல்லியும் வந்து நல்லா ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான அருமையான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கன் வந்து நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த சிக்கன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.